ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் மோதல் காரணமாக பண்டாரகம பிரதேச சபையின் இன்றைய அமர்வு சூடுபிடித்தது. பண்டாரகம பிரதேச சபையின் இன்றைய சபை அமர்வுகள் தவிசாளர் தேவேந்திர பெரேரா தலைமையில் இடம்பெற்றன. சபைக்கு சொந்தமான பொது சந்தை கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த காணியில் வாழ்ந்த குடும்பத்திற்கு கடை ஒன்றினை வழங்குவது தொடர்பிலான பிரேரணையொன்றை ஐக்கிய தேசிய கட்சியினர் முன்வைத்தனர். எனினும் இந்த பிரேரணையை சபை தவிசாளர் நிராகரித்ததை அடுத்து சபையில் அமளி துமளி ஏற்பட்டது.